மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தீபாவளி தீபாவளி என்றாலே பலகாரங்கள் பட்டாசு புத்தாடை இவற்றோடு லேகியம் தீபாவளி லேகியமும் இணைந்து விட்டது ஆம்னேயர்களை தீபாவளியோடு பிரிக்க முடியாதது தீபாவளி லேகியம் தீபாவளி லேகியம் தயாரிப்பது எப்படி என்பது பற்றிய சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தீபாவளி விருந்தாலும் பலகாரங்களாலும் ஏற்பட்ட வயிற்று உப்புசம் மற்றும் அஜூரண கோளாறு திடீர் ஏப்பங்கள் வாந்தி வயிற்றுவலி அசதி போன்றவற்றுக்கு தீபாவளி லேகியம் நிவாரணம் கொடுக்கும் வாருங்கள் அது தயாரிப்பது பற்றி இப்போது பார்க்கலாம் தீபாவளி லேகியம் தயாரிக்க தேவையானவை சுக்கு ஒரு துண்டு மிளகு இருபத்தி ஐந்து கிராம் கண்டந்திப்பிலி ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி திப்பிலி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இருபத்தைந்து கிராம் தனியா என்று அழைக்கப்படும் மல்லி ஐம்பது கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் ஓமம் இருபத்தஞ்சு கிராம் பனை வெள்ளம் இருநூற்றி ஐம்பது கிராம் முதல் ஐநூறு கிராம் வரை அதிமதுரம் ஒரு துண்டு சித்தரத்தை ஒரு துண்டு நெய் ஐம்பது கிராம் தேன் இரண்டு டேபிள் ஸ்பூன் விரலி மஞ்சள் ஒரு துண்டு இனி செய்முறைகள் பற்றி பார்க்கலாம் எண்ணெய் நெய் தேன் இவைகளைத் தவிர மற்ற அனைத்து பொருட்களையும் வெயிலில் நன்றாக காய வைக்கவும் அதிமதுரம் சுக்கு மஞ்சள் கண்டன் திப்பிலி அரிசி திப்பிலி இவற்றை நசுக்கி வைத்துக் கொள்ளவும் கனமான அடிப்பகுதியுள்ள ஒரு பாத்திரத்தில் மல்லி மிளகு சீரகம் ஓமம் இவற்றை வறுத்து நசுக்கியவற்றையும் சேர்த்து வறுத்து மிக்சியில் நைசாக பொடிக்கவும் கனமான அடிப்பகுதியுள்ள ஒரு பாத்திரத்தில் பனை வெள்ளத்தை நசுக்கி போட்டு ஒரு கப் நீரிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி கல்மணல் போக வடிகட்டி மீண்டும் அடுப்பில் ஏற்றி வெள்ளம் பாகாகும் வரை கொதிக்க விடவும் பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி பொடித்து வைத்திருக்கும் பொடியை தூவி இடையிடையே நெய்விட்டு கிளறி இது ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை அடுப்பை சிம்மிலையே வைக்கவும் கைகளால் உருட்டும் பதம் வந்ததும் இறக்கி தேன் சேர்க்கவும் எல்லாவற்றையும் நன்றாக கிளறிவிட்டால் தீபாவளி நேகியம் தயார் உடல் உபாதைகளும் அசதியும் உடனடியாக குணமாகும் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்